பிரேசிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சீனி கொள்கலனில் இருந்து மீட்கப்பட்ட ஹொகைனுடன் இரு உள்நாட்டு நிறுவனங்கள் தொடர்பு பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பு இன்டர்போலின் ஊடாக விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் வடகொழும்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் பிரசீலியன் மே சீனி தொகையை ஆணையணி கரலாத்தீங்க அதோட மே லோகேபுரா பெதாஹரின பிரசீலியன் சீனி பெதாஹரின மே நவுகா இவகே மே பெதாஹரிம் கட்டிட்டு கரானி பிரான்சில் யாபதிஞ்சி எக்தரா சமாகம கரா. பிரேசிலில் இருந்து குறித்த கப்பல் கடந்த 5ஆம் தேதி இலங்கை கடற்பரப்பை வந்தடைந்துள்ளது. அதன் பின்னர் 12ஆம் தேதி இது தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பெற்றது. 13ஆம் தேதி விசேட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னரே 90 கிலோகிராம் ஹொக்கைன் போதைப்பொருள் மீட்கப்பட்டன. இதன்போது மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒரு தமிழர் மற்றும் 2 சிங்களவர்கள் உள்ளடங்குகின்றனர். இந்த சம்பவத்துடன் இரு உள்நாட்டு நிறுவனங்கள் தொடர்புபட்டுள்ளன. பிரேசிலில் உள்ள பிரான்ஸ் நிறுவனம் ஒன்றினூடாக போதைப்பொருள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பிலான விசாரணைகள் இன்டர்போலினூடாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. பலாபுரத்துவினா போலீஸ் மாத்திர விநாச காரியாசே அந்தர்ஜாத்திக போலீசிய நேத்தாங்க இன்டர்போல் ஹரா மே சித்திய பிலிபாந்தவ இதாப்புலுல் விமர்சனையாக்கரான்னு